வணக்கம் யோயோ டிவி சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சிம்பிளிஃபிகேஷன்ல பார்ட் 38 பார்க்க போறோம் ஓகே இதுல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 1/2 × 3 + 1/4 × 5 + 4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 × 5 + 1/4 ×
அதாவது 5 5 கூட இருக்கலாம், ஆனா சேமா இருக்கணும். இப்ப இந்த க்வெஸ்சனை பொறுத்தளவு மேல எல்லாமே 1 1 1 1 இருக்கா, அப்ப சேமா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃபுல்லா பிளஸ் பிளஸ் இருக்கான்னு பாருங்க. இப்ப பாருங்க, இங்க பிளஸ், இங்க பிளஸ், இங்க பிளஸ், இங்க பிளஸ், இப்ப பிளஸ் சைன் இருக்கான்னு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அடுத்தடுத்த நம்பரா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்ப 2 கடுத்து 3, 3 கடுத்து 4, 4 கடுத்து 5, 9 கடுத்து 10, எல்லாம் அப்ப அடுத்தடுத்த நம்பரா இருக்கா, அது மாதிரி அடுத்தடுத்த நம்பரா இருக்கான்னு பாத்துக்கணும். இந்த மூணு கண்டிஷன் கொத்து வந்துச்சு அப்படின்னா நான் ஒரு ஃபார்முலா சொல்றேன், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, முதல் உறுப்பு மைனஸ் கடைசி உறுப்பு. ஓகே, முதல் உறுப்பு மைனஸ் கடைசி உறுப்பு. இப்ப முதல் உறுப்புனா என்ன, முதல் உறுப்புனா இப்ப 1/2 × 3 எடுக்கணுமா அப்படின்னு டவுட் வரலாம். முதல் உறுப்புனா 1/2 × 3 நீங்க எடுக்க கூடாது, 1/2 மட்டும்தான் எடுக்கணும், இன்ட்டு 3 நீங்க எடுக்க கூடாது. ஓகே, முதல்ல இருக்க இந்த நம்பரை மட்டும்தான் எடுக்கணும். அதே மாதிரி கடைசி உறுப்புனா எப்படி, 1/9 × 10 எடுக்கணுமா, அப்படி இல்லை 1/10. ஓகே, கடைசியா இருக்க 1/10 மட்டும்தான் எடுக்கணும். ஓகே, இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க நார்மலா எல்சிஎம் எடுத்து கூட கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம், ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் வரும். இப்ப நான் எல்சிஎம் எடுத்தும் சொல்றேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணியும் சொல்றேன். இப்ப இந்த சைடு நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சொல்றேன், இந்த சைடு எல்சிஎம் மெத்தட் சொல்றேன் பாருங்க. இப்ப கிராஸ் மல்டிப்ளை அப்படின்னா இது இதை இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்ப 10 இங்கேயும் 2 இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப மேல என்ன வரும், 10 மைனஸ் இங்க 2 போயிடும், கீழே அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும், 2 × 10 = 20 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இது இதையும் கழிச்சோம் அப்படின்னா 8/20 வரும். இது இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 2 8 i 2 10 sorry i 4 20. ஓகே, நாலாம் வாய்ப்பாட்டால அடிக்கிறேன், ஃபோர்த் டேபிளால அடிக்கிறேன், 4 2 8 i 4 20. அப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்ன, 2/5 அப்படிங்கறது தான் ஆன்சர். ஓகே, இப்ப இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப எல்சிஎம் மெத்தட் படி போட்டோம் அப்படின்னா எதுக்கும் எதுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், 10 2 எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, 10 2 எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்ப இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க எல்சிஎம் மெத்தட்ல கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப கீழே என்ன இருக்கு, 2 இருக்கு, இங்க 10 இருக்கு. இப்ப எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 டேபிளால போடுவோம், i 2 10 ஓரெண்டு 2, திருப்பி 5 டேபிளால போட்டோம் அப்படின்னா 5 5 1. இப்ப எல்சிஎம் ஓட வேல்யூ என்ன, 10. ஓகே, இப்ப நம்ம கிட்ட இந்த இடத்துல பாருங்க 1/2 இருக்கு, அப்ப 2 இருக்கு, மீதி மேல வந்து இந்த 5 மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எல்சிஎம் ஓட வேல்யூ கீழே 10 அப்படியே எழுதிட்டேன், நடுவுல மைனஸ் சைன் இருக்கு. அதே மாதிரி பாருங்க இந்த இடத்துல வந்து 10 இருக்கு, அப்ப 2 5 மல்டிப்ளை பண்ணாதானே 10 வரும். அப்ப நம்மளோட எல்சிஎம் ஓட வேல்யூ 10 இருக்கு, அப்ப 10 இருந்துச்சு அப்படின்னா 1 அப்படியே போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஏதாவது வேல்யூ 10 அப்படின்னா தான் அதை நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம், எல்சிஎம் வேல்யூ 10 அப்படின்னா தான் நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். அதாவது நம்ம எல்சிஎம் ஓட வேல்யூ இந்த இடத்துல 10 இருக்கு, 10 அப்படியே போட்டுக்கிட்டோம். இப்ப பாருங்க இங்க கீழே வந்து நம்மளுக்கு 2 இருக்கு, எது எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 10 வரும் அப்படின்னு பாக்கணும். இப்ப 2 5 மல்டிப்ளை பண்ணா 10 வரும், அதனாலதான் நான் இந்த இடத்துல 5 போட்டிருக்கேன். இப்ப நம்மளுக்கு வந்து பாருங்க எல்சிஎம் ஓட வேல்யூ 10 இருக்கு. ஓகே, ஆல்ரெடி நம்மளுக்கு கீழே 10 இருக்கு, சோ 10 ஓட 1 மல்டிப்ளை பண்ணாவே 10 வந்துடும், அதனாலதான் நான் 1 போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் 5 − 1 = 4 4/10. இப்ப இத கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 வாய்ப்பாட்டால 2 2 4 i 2 10. இப்ப ஆன்சர் என்ன, 2/5 ஆன்சர். இப்ப
பாருங்க இப்போ இந்த நீங்க LCM எடுத்து கண்டுபிடிச்சாலும் அதே 2 by 5 தான் வரும் cross multiply பண்ணாலும் அதே 2 by 5 தான் வரும் நமக்கு என்ன மெத்தட் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு என்ன மெத்தட் ஈஸியா இருக்கோ அதுபடி நீங்க போட்டுக்கலாம் இந்த கான்செப்ட் இந்த ஃபார்முலா முதல் உறுப்பு மைனஸ் கடைசி உறுப்புக்கு மூணு கான்செப்ட் இருக்கு பிளஸ் ஆ இருக்கான்னு பாருங்க நியூமரேட்டர் சேம் ஆ இருக்கான்னு பார்க்கணும் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த நம்பரா இருக்கான்னு பார்க்கணும் அப்படி இருந்துச்சுனா முதல் உறுப்பு மைனஸ் கடைசி உறுப்பு ஃபார்முலா ரெண்டாவது சம் பார்க்கலாம் பாருங்க 1/2 பிளஸ் 1/6 பிளஸ் 1/12 பிளஸ் 1/20 பிளஸ் எக்ஸெட்ரா प्लस कुड़तु 1/32 அப்படினு கொடுத்துட்டாங்க ஓகே இப்போ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் சம்ல ஒரு மூணு கான்செப்ட் சொன்னாங்களே இப்போ அந்த கான்செப்ட் வந்து இதுக்கு ஒத்து வருமா அப்படினு பார்த்தா கண்டிப்பா ஒத்து வரும் நம்ம அதுக்கு ஒத்து வர மாதிரி நம்ம அந்த சம்ம வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும் ஓகே என்ன கான்செப்ட் அப்படினா நியூமரேட்டர் வந்து சேமா இருக்கான்னு பாருங்க ஓகே சேமா இருக்கு ओके ये लाम वन वन ना रखे नेक्स्ट वन्दे प्लस साइन रखान पाकनों ने सोलेर के प्लस ओके इंगे प्लस इंगे प्लस इंगे प्लस ये लामे प्लस सावे रखे नेक्स्ट एन्ना कॉन्सेप्ट कीलर करा नंबर அடுத்தடுத்து நம்பரா இருக்கா அப்படினு பார்க்கணும் ஓகே இப்போ இங்க 2 இருக்கு இங்க 6 இருக்கு 12 இருக்கு இப்போ இத நம்ம அடுத்தடுத்து நம்பரா வர மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போறோம் ஓகே அடுத்தடுத்து நம்பரா இருக்கான்னு செக் பண்ணனும் அப்படினு சொல்லிருக்கேன் ஓகே இப்போ இந்த மூணு கான்செப்ட்டும் ஒத்து வந்துச்சு அப்படினா முதல் உறுப்பு மைனஸ் கடைசி உறுப்புன ஒரு ஃபார்முலா சொல்லிருப்பேன் ஓகே இப்போ இத நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போறோம் 1/1 into 2 ஓகே 1 into 2 னாலும் 2 தான் ஓகே நெக்ஸ்ட் 1/6 நம்ம எப்படி எழுத போறோம் 2 into 3 பிளஸ் 12 நம்ம எப்படி எழுத போறோம் 4 into 3 பிளஸ் எக்ஸெட்ரா இப்போ 20 லாம் கூட எழுதணும் அப்படின அவசியம் இல்ல ரொம்ப உறுப்புகள் வந்து தேவை இல்ல லாஸ்ட் டிஜிட்டுக்கு போயிரலாம் இப்போ 132 அப்படின இருக்குனா 12 into 13 வருமா 11 into 13 வருமா நீங்க செக் பண்ணிக்கணும் இப்போ 11 into 12 அப்படினா 2 2 1 1 ஓகே இங்க பாருங்க 132 அப்படினு வந்துச்சு அப்ப 11 into 12 ஓகே 11 into 12 132 இப்போ செக் பண்ணி பாருங்க அடுத்தடுத்த உறுப்பு இருக்கா அப்படினு செக் பண்ணி பார்க்கலாம் இங்க பாருங்க 1 2 2 க்கு அப்புறம் 3 இதை வந்து நம்ம இப்படி 3 into 4 னு எழுதிக்கணும் ஓகே ஏதாவது நீங்க அதாவது நம்ம 4 into 3 12 அப்படினு சொல்வோம் 3 into 4 அப்படினு 12 னு சொல்வோம் ஆனா நம்ம இந்த கான்செப்ட் என்ன நமக்கு அடுத்து அடுத்து உறுப்பு இருக்கணும் அப்படிங்கறத தான் நம்மளுடைய கான்செப்ட் அப்ப 3 into 4 அடுத்து 4 into 5 இப்போ இந்த 20 இருக்குனா இந்த 20 ஐ நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா 1/4 into 5 அப்படினு எழுதுவோம் இப்போ அடுத்து அடுத்து உறுப்பு தானே எல்லாமே அடுத்து அடுத்து உறுப்பு தான் இருக்கு அடுத்து அடுத்து உறுப்பு தான் இருக்குங்க இல்ல நம்மளோட ஃபார்முலா என்ன முதல் உறுப்பு மைனஸ் கடைசி உறுப்பு முதல் உறுப்பு என்ன 1/1 கடைசி உறுப்பு என்ன 1/12 இப்போ அந்த 1/1 இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க மேல 12 போயிடும் மைனஸ் 1 11/12 அப்படிங்கறது தான் ஆன்சர். ஏன்னா கீழே மேலே நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியாது. அதனால 11/12 அப்படிங்கறது தான் ஆன்சர். ஓகே. இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நீங்க LCM மெத்தட்ல போட்டாலும் இதே மாதிரி தான் இதே ஆன்சர் தான் வரும். LCM மெத்தட்ல போட்டோம் அப்படினா LCM கண்டுபிடிக்கணும். 1 க்கு 12 க்கு நீங்க LCM கண்டுபிடிக்கணும். அப்ப நான் 3 12 திருப்பி மூணாவது வாய்ப்பாட்டால போட்டா இப்ப LCM ஓட வேல்யூவும் 12 தான் நமக்கு வருது. ओके LCM கண்டுபிடிச்சி நீங்க போடிங்கனாலும் 11/12 அப்படினா ஆன்சர் வரும் நமக்கு இந்த கொடுத்திருக்க சம் வந்து நமக்கு தெரியாத மாதிரி இருக்கும் நம்ம இந்த ஸ்டெப் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் சம் பாத்தோம் இப்போ அதுக்கு முன்ன ஸ்டெப்லயே ஒரு சம் கொடுத்திருக்காங்க அப்படினா நம்ம அந்த ஸ்டெப்புக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்க போறோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் வித்தியாசம் இல்ல थर्ड सम பார்க்கலாம் பாருங்க இப்போ இது எந்த ஃபார்முலா நான் ஒரு மூணு கண்டிஷன் சொன்னேலையா அந்த கண்டிஷன்ல சேமா இருக்கான்னு பாருங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டிஷன் சொன்னேன் பிளஸ் ஆ இருக்கான்னு பார்க்கணும் அப்படினு சொல்லிருக்கேன் ஓகே பாருங்க இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ் இப்போ இந்த கண்டிஷன் கொத்து வருது நெக்ஸ்ட் நியூமரேட்டர் சேமா இருக்கான்னு பார்க்கணும் ஓகே நியூமரேட்டர் சேமா இருக்கா அப்படினு பார்க்கணும் நான் மேல 1 தான் இருக்கணும்னு சொல்ல என்ன நம்பரா வேணுமாலும் இருக்கலாம் ஆனா சேமா இருக்கணும் பாருங்க இப்ப 5 5 5 5 னு எல்லாமே இருக்கு ஓகே இப்ப நியூமரேட்டரும் சேமா இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாருங்க கீழ அடுத்து அடுத்து நம்பரா இருக்கா அப்படினு பார்க்கணும் 4 க்கு அப்புறம் தான் 5 5 க்கு அப்புறம் தான் 6 6 க்கு அப்புறம் தான் 7 ஓகே அடுத்து அடுத்து நம்பரா இருக்கா அப்படினு பார்க்கணும்னு சொல்லிருக்கேன் ஓகே இப்ப இந்த மூணு கண்டிஷனும் ஒத்து வந்திருச்சு அப்படினா என்ன ஃபார்முலா சொல்லிருப்பேன்
முதல் உறுப்பு மைனஸ் கடைசி உறுப்பு அப்படின ஒரு ஃபார்முலா சொல்லிருப்பேன் இப்போ முதல் உறுப்புனா நீங்க என்ன எடுத்துக்கணும் மேலே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வரச்சும் 1 வச்சு பார்த்தோம் நியூமரேட்டர்ல 1 அப்படிங்கற வேல்யூ வச்சு பார்த்தோம் இப்போ இதல 5 இருக்கு அப்படினா அந்த 5 ஓட அப்படியே எடுத்துக்கோங்க ஓகே 5/4 கடைசி உறுப்புனா இங்க என்ன வரும் 5/10 இப்ப பாருங்க இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 5 * 10 50 5 * 20 இப்ப கழிச்சோம் அப்படினா 30 ல இருந்து 20 போச்சுனா 30/40 இது அதாவது 0 வையும் 0 வையும் கேன்சல் பண்ணனும் அப்படினா மீதி ஆன்சர் வந்து 3/4 அப்படிங்கறது தான் ஆன்சர் ओके रोम सिंपला नहीं क्रास मल्टिप्ले एलसीएम कंडपिड क्रास मल्टिप्ले पड़ी रोम ईसिया अंजोड मल्टिप्ले पड़ी के अंजोड मल्टिप्ले पड़ी अदा क्रास मल्टिप्ले की रेड मल्टिप्ले पड़ी 40 अवल मूप ना पाको 3/4 अभी आंसर मुदल उपा अब की अल फाम विटी अब आंसर वो तपाइक न्यूमरेटर वैल्यू नहीं नेक्स्ट फोर्थ सम पाक 3/1 स्क्वायर्ड इंटू 2 स्क्वायर्ड इप्ली वालों इंटू पटाले सेम मल्टिप्ले स्क्वायर्ड इंटू 2 स्क्वायर्ड प्लस 5/2 स्क्वायर्ड इंटू 3 स्क्वायर्ड प्लस 7/3 स्क्वायर्ड इंटू 4 स्क्वायर्ड एक्सेट्रा को 19/9 स्क्वायर्ड इंटू 10 स्क्वायर्ड अब ओके ना और मूणु कॉन्सेप्टे न्यूमरेटर सेमान पाकन ओके न्यूमरेटर सेमा इले ओके नेक्स्ट कंडीशन एल इतमें प्लस पाकन ओके प्लस नेक्स्ट कंडीशन एल अड़ नंबरा पाकन ओके रे मूणु रे कंडीशन न्यूमरेटर मट सेमा इले सेमा इरुंदा मुदल उरुप कड़ैसी मुदल उरुप सेमा इरुंदुछु अप्डीना मुदल उरुप माइनस कड़ैसी उरुप अप्डीन सोन्नींगे इप्पा सेमा इल्लैनालुम इदे फार्मुला दान ओके सेमा இருந்தாலும் இதே ஃபார்முலா தான் சேமா இல்லைனாலும் இதே ஃபார்முலா தான் இப்போ சேமா இருந்துச்சு அப்படினா நம்ம மேல இருக்கிற நியூமரேட்டரை நம்ம எடுத்துக்க போறோம் இப்போ இதல பாருங்க மேல வந்து நியூமரேட்டர் சேமா இல்ல அப்படினால நம்ம 1 னு தான் வச்சுக்க போறோம் மேல இருக்கிற நியூமரேட்டரோட வேல்யூவை நம்ம எடுத்துக்க போறது இல்ல இப்போ முந்தின சம்ல என்ன பார்த்தோம் இப்போ முந்தின சம்ல 5/1 स्क्वायर्ड इंटू 2 स्क्वायर्ड अभी फाइव अब मेल फैव नाम एटो आना इतना वो न्यूमरेटर वो सेमा इलेना 3, 5, 7 इप्ड वेल्यू नम्बर मेल वेल्यू एनको नेक्स्ट 1 स्क्वायर्ड माइनस कड़सी उपांग 10 स्क्वायर्ड ओके 1/10 स्क्वायर्ड मेल 19 एड़कूड़ा अब न्यूमरेटर सेमा इले सेमा अब मेल वैल्यू एड़कन ओके सेमा नाम न्यूमरेटर एपी वो पाको इेल न्यूमरेटर सेमा इले अब ना इतमी ओके नेक्स्ट पड़े अवयर्ड स्वयर् मरदी स्कोयर पड़ अब आंसर वो चेंज आ இப்போ வந்து 1/1/100 அப்படினு எழுதலாம் 10 ஸ்கொயர்ட 100 அப்படினு எழுத போறோம் 1 ஸ்கொயர்ட 1 னு நம்ம எழுதிட்டோம் நெக்ஸ்ட் இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் அப்படினா 100 100 to 100 - 1/100 ஓகே 1 × 100 100 இப்போ என்ன ஆன்சர் 99/100 இப்போ இதுக்கு மேல வந்து எந்த சேஞ்சும் பண்ண முடியாது கேன்சல் பண்ண முடியாது சோ 99/100 அப்படிங்கறது தான் ஆன்சர் ஓகே நியூமரேட்டர் சேமா இருந்தா எப்படின்னு பார்த்துக்கணும் நியூமரேட்டர் சேமா இல்ல அப்படினா என்ன அப்படினு பார்த்துக்கணும் 5th சம் பார்க்கலாம் பாருங்க 1/1+√2+1/√2+√3+ எக்ஸெட்ரா கொடுத்து பிளஸ் சைன் கொடுத்து 1/√99+√100 இது மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படினா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படினு பாப்போம் இப்போ வந்து நான் முன்னாடி என்ன ஒரு மூணு கண்டிஷன் சொல்லிருப்பேன் நியூமரேட்டர் சேமா இருக்கான்னு பார்க்கணும் ஓகே சேமா தான் இருக்கு எல்லாமே 1 1 1 1 னா இருக்கு நெக்ஸ்ட் வந்து பிளஸ் சைன் இருக்கான்னு பாருங்க
கண்டிப்பா ப்ளஸ் சைன் தான் இருக்கு நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்த நம்பரா இருக்கான்னு பாருங்க கண்டிப்பா அடுத்தடுத்த நம்பரா தான் இருக்கு ஓகே இந்த 1 இருக்கு இல்லையா இந்த 1 root 1 னு சொல்லலாம் 1 னு சொல்லலாம் எல்லாமே காமன் தான் சேம் தான் இப்போ இந்த இடத்துல 1 இருந்தாலும் root 1 இருந்தாலும் அதோட மதிப்பு வந்து பொதுவானது தான் அப்ப அடுத்தடுத்த நம்பரா இருக்கான்னு பாருங்க 1 க்கு அடுத்து தான் 2 root 2 க்கு அடுத்து தான் root 3 root 99 க்கு அடுத்து தான் 100 அடுத்தடுத்த நம்பரா இருக்கு ஓகே ஆனா எல்லாமே ரூட்ல இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வரச்சும் 4 sum பார்த்துட்டோம் நம்ம ரூட் வச்சு பார்க்கல இப்போ இந்த sum ல வந்து ரூட் வச்சிருக்கு ரூட் வச்சு இப்போ இந்த மூணு கண்டிஷனுமே ஓகே ஆனா ரூட் வச்சிருந்துச்சு அப்படினா கடைசி உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு ஓகே இந்த ஃபார்முலா படி போடணும் இந்த ஃபார்முலாலயே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு இப்போ நம்ம முதல் உறுப்புனா நம்ம எப்படி எடுத்தோம் இந்த மேல இருந்து ஃபுல்லா எடுத்தோம் 1/1 இப்போ கடைசி உறுப்புனா என்ன 1/√100 அப்படினு எடுக்கணும் ஆனா இந்த ரூட் இருந்துச்சு அப்படினா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க இதுல எடுக்கிறதுலயே ஒரு சின்ன மாற்றம் இருக்கு ரூட் இருந்துச்சு அப்படினா என்ன ஃபார்முலா கடைசி உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு இப்ப கடைசி உறுப்புனா என்ன இந்த இந்த √100 மட்டும் நீங்க எடுத்துக்கணும் ஓகே √100 மட்டும் எடுத்துக்கணும் வெளிய வந்து நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கணும் லாஸ்டா இப்ப கடைசி உறுப்பு என்ன √100 மைனஸ் முதல் உறுப்பு என்ன இந்த 1 மட்டும் எடுத்துக்கணும் 1 1 4 √1 1 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
நம்மோட ஆன்சர் 9 வந்துச்சு நம்ம இப்போ இந்த பார்ட்ல ரூட் வச்சு பாத்தோம் ரூட் வைக்காம பாத்தோம் ஓகே அடுத்த பார்ட்ல இப்போ இந்த இடத்துல பிளஸ் சைன் இருக்கு இல்லீங்களா அத மைனஸ் வச்சு நம்ம பார்க்க போறோம் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மத்த फ्रेंड्सோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க थैंक यू